மூல நட்சத்திர பெண்கள் ஆற்றல் மிகுந்தவர்கள், சக்தி படைத்தவர்கள். எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன் நன்றாக சிந்திக்கக்கூடியவர்கள். அதே போல யாருக்கும் உதவக்கூடியவர்கள், புதிய மாற்றங்களை உருவாக்கக்கூடியவர்கள், கல்வியாளர்கள். அதே போல வந்து சம்பாதிக்கக்கூடிய ஆற்றலுடைய பெண்களே மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரத்தினுடைய மூல நட்சத்திரம் கேது பகவானுடைய நட்சத்திரம், கடவுள்களில் ஆஞ்சநேயருடைய நட்சத்திரம், பராக்கிரமசாலி, எதையும் எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் உடையவர்கள் தான் ஆஞ்சநேயர், ராமனுடைய பக்தன். அந்த மூல நட்சத்திரம் ஒரு அற்புதமான நட்சத்திரம்னு சொல்லலாம். இந்த மூல நட்சத்திரத்தினுடைய மூல நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரம். கேது அப்படின்னா சாத்வீகம், ஆன்மீகம், சித்தம், ஞானம் மிகுந்தவர்கள்னு சொல்லலாம். இந்த மூல நட்சத்திரம் நான்கு பாதமும் குருவுடைய ராசியான தனுசு ராசியில் அமைகிறது. அப்போ குருவுடைய, அதாவது குருவுடைய அன்பை பெற்றவர்கள், எந்த ஒரு விஷயங்கள் இவர்கள் படித்திருந்தாலும் அதற்கு நன்றா ஒரு நல்ல குருவை அமைத்து படித்திருப்பார்கள் அப்படி சொல்லலாம். இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிறந்த உடனே முதல்ல கேது தசை, அடுத்த நாள் சுக்கர தசை. கிட்டத்தட்ட ஒரு 5 வயதுலேருந்து ஒரு 25 வயது வரைக்கும் சுக்கர தசை. குட்டி சுக்கரன் வந்து நம்ம குடும்பத்தில் சில சில கஷ்டங்களை உண்டு பண்ணுவோம் அப்படின்னு ஒரு விதி உண்டு. அதில் கொஞ்சம் ஒரு தகப்பனார் வழியிலையோ தாய் வழியிலையோ சில கஷ்டங்கள் இருந்தாலும் கூட இந்த மூல நட்சத்திர பெண்கள் வந்து ஒரு மன தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடும் வளருவாங்கன்னு சொல்லுவாங்க. நல்ல கல்வி ஆற்றல் மிகுந்தவர்கள், நல்ல கல்வி படிக்கக்கூடியவர்கள், ஒரு உயர்ந்த அந்தஸ்துள்ள கல்வியை படிச்சிருவாங்க. அந்த காலகட்டத்தில் எந்த கல்வியை படித்தால் நன்றாக இருக்குமோ அந்த கல்வியை கண்டிப்பாக இந்த மூல நட்சத்திரக்காரருக்கு படிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. இவர்கள் வந்து திருமணம் அப்படின்னு வரும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த குட்டி சுக்கரன் முடியக்கூடிய வயசு முடிஞ்ச உடனே முடிக்கணும். ஏன்னா குட்டி சுக்கரன், நான் 25 வயசு வரைக்கும் குட்டி சுக்கரன் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். உங்களுடைய ஜாதகத்தில் அது முன்ன பொண்ணு, அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு 20 வயதுலேருந்து 27 வயதுக்குள்ளே எப்போ வேணாலும் முடியும். நம்ம அஸ்ட்ராலஜரை பார்த்து எந்த காலத்தில் உங்களுக்கு அந்த குட்டி சுக்கரன் முடியுது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருமண பந்தத்தில் நீங்கள் நுழைகிறது தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லது. சில குழந்தைகள் வந்து என்ன சொல்கிறா, லவ் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் கூட உங்களுடைய குட்டி சுக்கரன் முடியலைன்னா கூட நம்ம திருமண காலத்தை தள்ளி போட்டு அதுக்கப்புறம் திருமணத்தை செய்து கொண்டால் உங்களுடைய எனது திருமண பந்தம் நல்ல வெற்றியாக இருக்கும், குடும்ப வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல் இந்த மூல நட்சத்திரத்தில் வந்து நம்ம வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு, மூல நட்சத்திரம் அதில் பிறந்துட்டு அவங்க வந்து ஒரு கல்யாணம் முடிஞ்சு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் முடிஞ்சு அந்த மாப்பிள்ளையுடைய அம்மாவுக்கு இந்த மூல நட்சத்திரம் ஆகாது, மாமியாருக்கு ஆகாது இப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இது உண்மையா அப்படின்னா கிடையவே கிடையாதுங்க, 100% கிடையாது. நீங்கள் எந்த நூல்கள்லையும் வந்து இதுக்கு வந்து ஆதாரங்கள்லாம் கிடையாது, புரிஞ்சுக்கிட்டல வழி. அதாவது சில பார்த்தவங்க ஏதோ ஒரு ஒரு 4 மூல நட்சத்திரத்தை பார்த்துட்டு இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. அந்த சிலேடையான வார்த்தை இன்று வரைக்கும் மூல நட்சத்திர பெண்களுக்கு ஒரு அவமரியாதையான ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. அது கிடையவே கிடையாது 100%. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், அடுத்தவங்க நாம் பிறந்ததனால் அடுத்தவங்களுடைய ஆயுளை நாம் தீர்மானிக்க முடியாது, அவர்களுக்குன்னு ஒரு ஆயுள் இருக்கும், புரிஞ்சுக்கிட்டல. அதனால இந்த மாதிரி ஒரு ஜோதிடத்தில் தேவையற்ற மூடப்பழக்கம் வேண்டாம். மூல நட்சத்திரத்தில் பெண்ணை கட்டிட்டா மாமியாருக்கு ஆயுள் கண்டம் அப்படின்னு ஒரு விஷயம் ஜோதிடத்தில் கிடையாது, நீங்கள் கவலையே பட வேண்டிய அவசியம் கிடையாது. மற்றபடி உங்கள் ஜாதகத்தில் அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய 7ஆம் பாவம் அதாவது கணவர் பாவம், 8ஆம் பாவம் மங்கள்ய பாவம், மற்ற விஷயங்கள்லாம் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு திருமணத்தை தாராளமாக நடத்தலாம். அதே போல் ஆண்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன், மூல நட்சத்திர பெண்கள் வந்து சக்தி மிகுந்தவர்கள்னு நான் முதல்லே சொல்லிட்டேன். அதாவது என்னென்னு கேட்டால், இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எந்த ஆற்றல் குறைவாக இருக்குதோ அந்த ஆற்றலை அவர்கள் நல்ல ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடியவர், உங்களை தன்னம்பிக்கையோடு, அதாவது எந்த கணவர் அந்த மூல நட்சத்திர பெண்கள் கட்டுகிறார்களோ அவர்களுக்கு தன்னம்பிக்கை கொடுப்பார்கள். இப்போ நீங்கள் ஒரு ஜாப்பில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா கல்யாணம் முடிஞ்சு ஒரு 5 வருஷமாக நல்ல ஜாப்பில் இருக்கீங்க, திடீர்னு வந்து உங்களுக்கு ஜாப்பு போயிருது, கொஞ்சம் வருமானம் போயிருது அப்படின்னா, இவங்க உடனே அந்த காலகட்டத்தில் ஒன்று அவர்கள் படித்திருந்தால் ஒரு வேலைக்கு போய் தன் கணவருக்கு மணி சம்பாத்தியம் பண்ணி கொடுப்பார்கள், செல்வத்தை உண்டாக்கி கொடுப்பார்கள். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு தொழிலை கற்றுக்கிட்டு கூட செஞ்சு கொடுக்கக்கூடிய ஆற்றல் மூல நட்சத்திரத்துக்கு உண்டு, புரிஞ்சுக்கலாம். ஏன்னா
ராமருக்கு ஹனுமன் தான் தூதுவனா போய் சீதா பிராட்டியோட அன்பை பெற்று வந்தார். அப்படிப்பட்ட அன்பு உடையவர்கள் தான் இந்த மூல நட்சத்திரக்காரர்கள். இந்த மூல நட்சத்திரத்தை பெண்களை நம்ம வந்து என்ன செய்ய கூட தாழ்வா இடம் போடக்கூடாது. ஏன்னா ஒரு ஒரு நிறுவனத்துல இன்னைக்கு ஜாபுக்கு போறாங்க அப்படின்னா, சாதாரண ஜாபுக்கு போனா கூட அந்த இதில் வந்து அந்த நிறுவனத்தையே நிர்வகிக்கக்கூடிய சக்தி இவர்களுக்கு உண்டு. அப்படிப்பட்ட பெண்களை நாம என்ன செய்யறோம், ஒரு வெறும் இந்த மாமியாருக்காகாது அப்படின்னு சொல்லி அந்த கொச்சப்படுத்தி அந்த பிள்ளையில அந்த பெண்களை நம்ம மூளையில தள்ளுறோம். இது வந்து தவறு. அடுத்தால வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, சுக்கர தசை முடிஞ்ச உடனே சூரிய தசை ஒரு கம்பீரமான எந்திரிச்சு நிற்கக்கூடிய தசை, ஒரு 33 வயசு வரைக்கும் அந்த காலகட்டம் வரைக்கும் இந்த சூரிய தசை நடக்கும். நல்லா அற்புதமான தசை. அதுக்கப்புறம் 33க்கு அப்புறம் 43 வயசு 10 வருஷம் சந்திர தசை, நிறைய மன போராட்டங்களை சந்திக்கணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த மனசில் மட்டும் அப்பவும் மற்ற நட்சத்திரம், அதாவது அஸ்வினி மகம் மூலம் இதுக்கு பூரா 4வது தசையாக கிட்டத்தட்ட ஒரு 30-40 வயசு வரைக்கும் சந்திர தசை வரும். ஆனால் இந்த மூல நட்சத்திரத்துக்காரர்கள் அந்த சந்திர தசையையும் இலகுவாக மனசை கல்லாக வச்சுக்கிட்டு சில விஷயங்களை அழகாக செஞ்சு மாற்றங்களை பண்ணுவாங்க. குடும்பத்தில் எத்தனை இடிகள் விழுந்தாலும், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி அந்த குடும்பத்தை தலைநிறுத்தக்கூடிய பெண்களே இந்த மூல நட்சத்திரத்து பெண்கள். இவர்களுக்கு சில தசைகள் கொஞ்சம் வீக்காக இருந்தாலும் கூட, அதாவது சொல்ல மேன் பவர் அப்படின்னு சொல்லப்போ இந்த இடத்துல ஃபிமேல் பவர்னு சொல்லணும். புரிஞ்சுக்கலாம்? அந்த பவர் வந்து இந்த பெண்களுக்கு உண்டு. கண்டிப்பாக எந்த ஒரு அதாவது தன் அந்தஸ்துக்கு கீழே சில நேரங்களில் என்ன இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறனால சில நேரம் அந்தஸ்துக்கு கீழே இருக்கிற பையங்களை கல்யாணம் முடிக்க வேண்டிய நிலை வரும். ஆனாலும் அந்த பையங்களையும் இந்த பெண்கள் அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு உண்டு. நல்ல இறை, அதாவது கேதுவோட நட்சத்திரம்னால இறை பலம் இவர்கிட்ட உண்டு. நல்ல சாமி கும்பிடுவார்கள், நல்ல மந்திர பாராயணம் பண்ணுவார்கள், லலிதா சகஸ்ரநாமம் சொல்லுவார்கள். நல்ல ஒரு ஆற்றல் மிகுந்தவர்கள், அதாவது தெய்வ ஆற்றலையும் மிகுந்து கொடுக்கக்கூடியவர்கள். அதே மாதிரி நாளைக்கு குழந்தைகள் பெற்ற உடனே, இது குருவோட ராசியாக இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு நல்ல கல்வி கற்றுக் கொடுத்து அந்த குழந்தைகளையும் மேன்மைப்பட வைக்கக்கூடியவர்கள் இந்த மூல நட்சத்திரக்காரர்கள். இனிமேலாவதும் இந்த மூல நட்சத்திரத்தை பெண்களை ஆண்கள் கண்டிப்பாக ஒதுக்காதீங்க. புரிஞ்சுக்கிட்டா? கண்டிப்பாக தைரியமாக நீங்கள் கல்யாணம் முடியும். ஏன்னா நான் வந்து நிறைய மூல நட்சத்திர பெண்களை கல்யாணம் முடித்து அவங்களுடைய மாமனார் மாமியார்லாம் நல்லா உயிரோடு இருந்து அவங்க ரெண்டு பேரும் ஆசீர்வாதத்தோடு அவங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடித்த விஷயங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். மாமனாருக்காகாது, மாமியாருக்காகாதுங்கெல்லாம் இதெல்லாம் நான் வந்து எடுத்துக்கிடவே மாட்டேன். புரிஞ்சுக்கலாம்? அதே மாதிரி ஆயுள்யமும் அப்படி தான். அதனால் இந்த விஷயத்தில் நீங்கள் தெளிவாக இருந்துக்கோங்க. மூல நட்சத்திரம் நல்ல ஆற்றல் மிகுந்த நட்சத்திரம். புரிஞ்சுக்கலாம்? அந்த ஆற்றலை நம்ம யூகிக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. அந்த மூல நட்சத்திரத்து பெண்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. ஆஞ்சநேயருக்கு மூல நட்சத்திரம் வடை மாலை அல்லது வெற்றிலை மாலை சாத்திவாங்க. அதே மாதிரி சித்தர்கள் அடங்கிய கோயில்களுக்கெல்லாம் சென்றுவாங்க. அதே போல் வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஆலங்குடி சென்று குரு பகவானை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இது மூல நட்சத்திரம் மாமனாருக்காகாதுங்கிறதும் உண்மை கிடையாது, மாமியாருக்காகாதுங்கிறதும் உண்மை கிடையாது. மூல நட்சத்திரம் நீங்கள் உங்களை மட்டும் வாழ வைக்க மாட்டீர்கள், உங்களை சார்ந்தவர்களையும் வாழ வைக்கக்கூடியவர்கள், உங்கள் உறவினர்களையும் வாழ வைக்கக்கூடியவர்கள், நல்ல அன்பு மிகுந்தவர்கள். அதனால் இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு என்னது தேவை.